எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கொத்து சிக்கன் எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சிக்கன். இது நான் சிக்கன் குழம்புல இருந்து பீசஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் குழம்போட சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தேவைக்கேற்ற அளவு உப்பு, தக்காளி பாதி தக்காளி, 4 பச்சை மிளகாய், மிளகு பொடி, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனது. வாங்க இனி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இனி நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன்ல இருந்து எலும்பு இல்லாம பீசஸ் மட்டும் எடுத்து தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். எலும்பு போட வேண்டாம், வெறும் பீசஸ் மட்டும் தனியா பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, சிக்கனை பிரிச்சு எடுத்து தனியா வச்சாச்சு. இனிமே நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கடாயை எடுத்துக்கோங்க, நல்ல பெருசாக பரந்த கடாயாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் தோசை கல் கூட இதுக்கு எடுத்துக்கலாம். இதில் நம்ம வச்சுட்டு இனி இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்குது, அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் 2 பச்சை மிளகாயும் மட்டும் கீறி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்குது. இது கூட நம்ம இப்போ சிக்கனை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோசை கரண்டி எடுத்துக்கோங்க. தோசை கரண்டி எடுத்து இப்படி கொத்தி விட்டுக்கலாம். கட்டியாக இருக்கிற சிக்கனெல்லாம் இப்படி இந்த தோசை கரண்டி வச்சு நல்லா குட்டி குட்டியாக பிரித்து விட்டுக்கலாம். அப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுறோம். இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனில் போட்டிருக்கோம். அதனால் பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். கடைசியாக மீதி இருக்கிற 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடலாம். கடைசியாக பச்சை மிளகாய் போடுறதுனால அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம கொத்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.